வணக்கம். சோலைசாய் சமையலேருந்து இந்திரா பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் பொடலங்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். இது அரைச்சி ஊற்றி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், அதை போட்டு வறுத்துருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதையும் போட்டுடலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு மிளகு தான், பச்சை மிளகா மிளகாத்தூள் எதுவும் போடக்கூடாது. இந்தளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்தளவு பொடலங்காய் ரெண்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த பருப்பெல்லாம் சரியாக இருக்கும், இந்தளவு சரியாக இருக்கும். நல்லா வறுவிட்டுருச்சு. ஆற விட்டி அரைச்சிட்டோம், பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து பருப்பு வேகப்படுவோம். இதனால் அரை உலக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசி பருப்பு வறுத்துட்டு தண்ணியில் ஊறப்பட்டிருக்கிறேன். அதை எடுத்து வேக விட்டுருவோம். நல்லா மலர்ந்து வேகட்டும். இந்த பாருங்க, இந்தளவு வெந்தால் போதும். பொடலங்காயோட சேர்த்து வேகிற கரெக்டாக இருக்கும். பொடலங்காய் போட்டுருவோம். இதுக்கு வேண்டிய மஞ்சள் தூளையும் போட்டார். இந்த வேக ஊட்டி உப்பு போட்டுக்கலாம். வேக இந்த டயத்தில் உப்பு போட்டுடலாம். பாதி வெந்திருக்குது, அப்போ தான் காயிலெல்லாம் உப்பு சாரும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பொடலங்காய் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சு அதை ஊற்றிடுவோம். பருப்பு தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கல, அதை ஊற்றிடுவோம். பாசிப்பருப்பை கொண்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாடி தூரில் பிடிச்சிடும். நல்லா கொதிக்குது, தாளிச்சு கொட்டிடுவோம். கரண்டில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்குவோம். உளுந்த மரத்தையும் போட்டுக்குவோம். கஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மிளகு வாசனையோட இந்த கூட்டு நல்லாயிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதே மாதிரி பொடலங்காய் கூட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைய வீடியோவில் பார்க்கலாம்.